Hi friends, welcome to Jini Fashions. Nammaloada tailoring channel la nama iniki paakakoodiya video rombave ellarum request panni ketta or video. Adhavadhu nanga vandu machine la work pannit irukkumbodhu engalukku nool thread vandu adikadi cut aagudhu. So idhu edhanaala varudhu, idhai eppadi nama overcome pandradhu abingiradhukana video da indha video. Nammaloada channel useful a irukna marakama channel la subscribe pannittu pakkathile vara bell icon press panikonga. அப்ப நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோட ஆரி ஒர்க் சேனல் ஜினி ஆரி கிரியேட்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இப்போ பேசிக் கிளாஸஸ், ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட பழகிற மாதிரி சிம்பிளாக பேசிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க்குக்கான பேசிக் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் கிட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மிஷினில் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, கிளாத் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த்ரெட்டு வந்து நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும்போது டப்புன்னு உங்களுக்கு த்ரெட் என்னாகும்னா பிரேக் ஆகும். ஸோ உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும்னா இரிட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒர்க் வந்து கிளாத் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நான் பாருங்க, ஸ்டிச்சஸ் பாதி வரைக்கும் வந்திருக்கு, அதுக்கப்புறமா எனக்கு த்ரெட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அகெய்ன் நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஸ்டிச்சஸ் போடு, இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரெட் என்ன கட் ஆகி என்ன வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து த்ரெட் கட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இரிட்டேட் ஆகும், நம்மளோட ஸ்பீடாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட மிஷினை வந்து நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 5 டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த 5 டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகுது, கட் ஆகும்போது அது வந்து அந்த த்ரெட்டோட குவாலிட்டி பொறுத்தும் இருக்கும். சில த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னாகும்னா த்ரெட் வந்து கட் ஆகும். ஸோ த்ரெட் இந்த மாதிரி இழுத்து பார்க்குறேன்னா இப்போ இந்த த்ரெட் வந்து கட் ஆகாது. சில த்ரெட் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது கட் ஆகும். அப்படிலாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா த்ரெட்டோட குவாலிட்டி பொறுத்தும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டோட குவாலிட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. வர்தாமன் இருக்குது, ரெட்லாக்ஸ் இருக்குது, தென் குயின் இருக்குது, இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வந்து பழகிடுச்சோ, ஸோ எந்த ப்ராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா த்ரெட் கட் ஆகாமல் வருதோ அந்த ப்ராண்ட் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன், நமக்கு வந்து த்ரெட் கட் ஆகிறதுக்காக நம்மளோட த்ரெட் ஆல்சோ ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்ம த்ரெட்டோட குவாலிட்டி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, த்ரெட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினில் வந்து த்ரெட் போடும்போது கரெக்டாக ப்ராப்பராக த்ரெட் போட்டிருக்கணும். ஸோ எந்தெந்த பிளேஸ்லலாம் த்ரெட் போடணுமோ அந்தந்த பிளேஸ்லலாம் கரெக்டாக த்ரெட் போட்டிருக்கணும். ஸோ த்ரெட் போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னாகும்னா த்ரெட் கட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவனிக்காமல் சில பிளேசஸில் த்ரெட் போடலை அப்படின்னா கட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் பாருங்கள், அந்த ராடில் போட்டு அடுத்த ராடில் சுற்றி இருக்கிறேன். சுற்றிட்டு அப்படியே மிஷினோட ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் ஒரு வெட்டு இருக்கும், அந்த வெட்டு வழியாக உள்ளே போட்டு தென் அந்த டென்ஷன் டிஸ்கில் பாட்டம் சைட்லேருந்து சுற்றி மேல் பக்கமாக கொண்டு வர்றேன். ஸோ டென்ஷன் டிஸ்கில் சுற்றினதுக்கு அப்புறமா த்ரெட்டை வந்து லைட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த நமக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸில் வந்து ஒரு இரும்பு ராட் வந்து மேலையும் கீழே போயிட்டு வரும். ஸோ அது அந்த ஹோல் வழியாக போட்டுட்டு இந்த மிஷினில் இந்த சைடு ஓரத்தில் ஒரு சின்ன விளிம்பில் ஒரு சின்ன கம்பி வந்து வளைவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வளை வழியாக போட்டு தென் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்மளோட மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய நீடல், ஸோ அந்த நீடல் வழியாக கோர்த்து த்ரெட்டை வந்து அப்படியே பேக் சைட் திருப்பி விட்டால் போதும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய த்ரெட் போடக்கூடிய மெத்தட். ஸோ சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக மூவ் ஆகி நமக்கு வந்து த்ரெட் வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாபின் கேஸ்லேயும் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அந்த பாபினில் ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெட்டு வழியாக அப்படியே அதில் ஒரு ஹோல் தெரியும். ஸோ அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து வெளிப்பக்கமாக த்ரெட்டை எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பார்க்கும்போது த்ரெட் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக அப்படி கரெக்டாக அப்படி வெளியே வரணும். ஸோ பாபின்ல த்ரெட் சுற்றுறதும் ஈவனாக சுற்றிக்குவோங்க. கரண்டு முரடாக சில பிளேசஸில் வந்து கொஞ்சம் நிறைய த்ரெட்டு, ஸோ அப்படி மிங்கிள் பண்ணி சுற்றாமல் த்ரெட்டு நீங்கள் சுற்றும் போது ஈவனாக சுற்றி பாபின்னையும் நம்மளோட பாபின் கேஸ்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் டிப்ஸ் நம்ம பார்த்தது, எப்படி நம்ம த்ரெட்டு வந்து
மிஷினில் போடுறது, தென் பாபின் கேஸை போடுறது, இதனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா மிஷின் கட் மிஷினில் த்ரெட் கட் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக மிஷினில் வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன ரீசன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டு ரீசனும் செக் பண்ணிட்டீங்க, நல்ல குவாலிட்டி த்ரெட் போட்டிருக்கிறீங்க, அடுத்தது த்ரெட்டும் ப்ராப்பராக போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட மிஷினில் வந்து நீங்கள் மாட்டியிருக்கக்கூடிய நீடல். ஸோ நீடல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு பாருங்கள். அந்த நீடல் பிளேஸ் பண்ணக்கூடிய பிளேஸில் நீடல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு பாருங்கள். அந்த நீடிலுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீடில் வந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சைஸஸ் வச்சுருப்பாங்க நீடிலோட சைஸ். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து ஸ்மால் மிஷின்கிறதுனால 14 சைஸ் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாடல் நீடிலுக்கும் இந்த மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைட் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது நம்மளோட மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் அந்த நீடில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸில் வந்து அங்கேயும் ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டும் அந்த ஃப்ளாட்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நீடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ளாட் பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. அந்தந்த மிஷினுக்கு வந்து எந்தெந்த நீடில் கரெக்டான நீடில் நம்பர் வந்து பிளேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, நீங்கள் மிஷின் வாங்கும்போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நீடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் அதே மாதிரி அதுக்கு கூட ஒரு பேக்கெட் நீடிலும் கொடுத்துருப்பாங்க. சிலவுக்கு பேக்கெட் நீடில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த நீடிலை கடைகளில் காட்டி சேம் நீடிலில் ஒரு 10 பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு யூஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்போ நமக்கு வந்து நீடில் கட் ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் ஒரு 10 நீடில் எப்போவுமே நீங்கள் வந்து கையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீடில் வந்து உடையும் போது யூஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எப்படி நான் மாட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மேலே அந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு உள்பக்கமாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவில் உள்ள ஆணி இப்போ உள்பக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழ்ப்பக்கமாக நம்மளோட நீடிலையும் உள்ள இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த நீடிலில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டு பகுதி இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டான பொசிஷன், ஸோ அந்த ஃப்ளாட் வந்து நமக்கு இப்போ அந்த மேலே அந்த நீடில் பிளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல உள்பக்கமாக மெர்ஜ் ஆகணும். ஸோ அந்த அங்கேயும் ஒரு வெட்டு பகுதி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெட்டு பகுதிக்குள்ளே நம்மளோட நீடெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேரோட மிஷினில் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா கூட ஓகே தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வர்றதை பொறுத்து. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தான் கேப் மேலே விட்டுட்டு கரெக்டாக வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேல் பக்கம் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இந்த நீடிலோட ஹோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக அது சைடில் இருக்கணும். ஸோ அந்த கரெக்டாக 90 டிகிரியில் அந்த நீடில் பிளேஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் ரெண்டுமே சைடு பார்த்து இருக்கணும், கரெக்டான ஆங்கிளில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சைட் வியூவில் காமிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியுது. இப்போ நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு வியூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த நீடில் வந்து சைடில் இருக்கும், சாரி நீடிலோட ஹோல் வந்து சைடில் இருக்கணும். தென் அதே மாதிரி இந்த மாதிரி நீடில் நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த கீழே இருக்குல்ல, ஸோ அந்த கீழே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் கரெக்டாக உங்களோட நீடில் போயிட்டு போயிட்டு மேலே வரணும். அது வந்து அந்த சைடில் எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ரீசன் வந்து நீடில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் சரியாக இல்லாமல் கோணலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து பிரேக் ஆகும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஆங்கிள் நீங்கள் வந்து கொஞ்சம் கோணலாக திருப்பி நீங்கள் நீடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா த்ரெட்டு கட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீடில் வந்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இனி அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் ஓகே நீடிலும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நீடில் ப்ராப்பராக
த்ரெட்டு கரெக்டாக போட்டிருக்கிறீங்க, நல்ல குவாலிட்டி த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா இனி நம்ம பார்க்க வேண்டியது இந்த டென்ஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் ஒரு டென்ஷன் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதை டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டைட் பண்ணியோ லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வைக்கக்கூடாது. ஸோ கரெக்டான பிளேஸில் வச்சு நீங்கள் அந்த த்ரெட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக வரணும். ஸோ இப்போ நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ டைட்டாக வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ த்ரெட்டு கட் ஆகலை, பட் ஆனால் என்னென்னா எனக்கு நான் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது பேக் சைடில். ஸோ அது வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருக்கறனால எனக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ரொம்ப லூஸாக வைக்காதீங்க, ரொம்ப டைட்டாக வைக்க வேண்டாம், கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் வரும். இனி அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஓகே. இனி வந்து இந்த மிஷினை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து ஆயிலெலாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போது இந்த ஆயில் போடுறதும் உங்களுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் டிஸ்க் சொன்னேன்ல, ஸோ அந்த டென்ஷன் டிஸ்க்லேயும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டும் வேண்டாம், ரொம்ப லூஸும் வேண்டாம், கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு த்ரெட் இந்த மாதிரி சுற்றி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மிஷினில் ஆயில் போடணும், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து மிஷின் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரம் அந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக அது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஆயில் போடணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இந்த மாதிரி ஆயில் பாக்ஸ் கடையில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயில் வாங்கி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்லு போட்டிருக்கேன்ல, ஸோ அதுலேயும் வந்து கிளிப்பாக்கம் வர வந்து சின்ன சின்ன பல்லு பல்லாக இருக்கிற அதுலேயும் ஆயில் போடணும். தென் என்ன பண்ணுறோன்னா மேல் பக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களோட மிஷினில், எங்கே எங்கெல்லாம் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஹோல்ஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில், ஒவ்வொரு ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ட்ராப் அல்லது டூ ட்ராப் போதும், அதுக்கு மேலே விட தேவையில்ல. அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷின் ரொம்ப ரொம்ப பழைய மிஷின். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி அதுக்குள் பக்கமாகவும் நீங்கள் ஆயில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு நம்ம நீடில் போட்டோம்ல, அதுக்கு மேல் பக்கமாக அங்கே ஒரு ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ்லேயும் ஆயில் போட்டுக்கோங்க. தென் கீழே அந்த இதில் போட்டிருக்குறோம். தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மிஷினை வந்து தூக்கிட்டு, அதாவது இந்த நமக்கு இங்கே அந்த பெல்ட்டு இருக்கும்ல, ஸோ அந்த பெல்ட்டு போர்ஷனை கழட்டி விட்டுக்கோங்க. பெல்ட்டு போர்ஷனை கழட்டி விட்டுட்டு நீங்கள் உங்களோட மிஷினை வந்து அப்படியே தூக்கும்போது அந்த மிஷினுக்கு உள் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட்ஸ்லேயே என்ன பண்ணணும், ஆயில் போடணும். ஸோ இங்கே எங்கெல்லாம் ஆயில் போடுறது அப்படின்னா நீங்கள் அந்த வீலை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே எந்தெந்த பிளேஸ்லாம் மூவ் ஆகுது, ஸோ அந்தந்த பிளேஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில் போட்டு விடணும். ஸோ இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த பாபின் கேஸ் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த பாபின் கேஸ் இன்சர்ட் பண்ணக்கூடிய பிளேஸில் நூல் அருந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் கட் ஆகும், லூப்பிங் ப்ராப்ளம் வரும். ஸோ லூப்பிங் ப்ராப்ளம் வருதுங்கிறதும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த லூப்பிங் ப்ராப்ளத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு லூப்பிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கொடுக்குறேன். தென் அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து டைரெக்டாக ஸ்டிச்சஸ் போடாதீங்க, ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் ஆச்சும் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக ஏதாச்சும் கிளாத்தில் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. ஏன்னா நம்ம ஆயில் போடும்போது அந்த ஆயில் எல்லாமே உங்களோட ஸ்டிச்சஸில் வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக நல்ல துணியில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட நல்ல கிளாத், அதாவது இப்போ நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஸ்டமரோட ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிரும்னு இந்த ஆயில் வந்துடும். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ், த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட ஓகே தான். ஒரு ஃபைவ் டைம்ஸ் போல் அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட நல்ல கிளாத்தில் நீங்கள், அதாவது நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் வந்து அதில் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ், நம்மளோட த்ரெட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சின்ன நீடல் ஓகே தென் த்ரெட்டு வந்து கட் ஆகக்கூடியதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தேன், எப்படியெல்லாம் அந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம். லூப்பிங் ப்ராப்ளம்க்கான வீடியோ வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன்.
என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிபேயில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.